ப்ரோக்ராம் வந்து வந்த உடனே வந்து நான் நீயா நான் ட்ரோலர்ஸ்க்காக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். நேரம் இல்லை, அதனால தான் வந்து அடுத்த வாரமே ஆயிடுச்சு, சனிக்கிழமை ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருந்தேன். எப்படிலாம் இந்த பசங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க, நம்ம பேசுகிற சில விஷயங்களை வந்து என்னெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். அழகாக இருந்தது நிறைய விஷயங்கள். நகைச்சுவை உணர்வுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். உண்மையிலே சொல்லணும்னா வந்து இன்றைக்கி காலகட்டங்களில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வாழ்க்கை வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் போது வந்து இந்த நகைச்சுவை உணர்வு, முக்கியமாக நம்மளோட வடிவேல் அண்ணன் காமெடியெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போகுது. இதை வந்து அனுபவ ரீதியாகவே நான் வந்து நிறைய உணர்ந்திருக்கேன். இப்போ நான் ப்ரோக்ராம்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஹாட்டான டாபிக் அது. ஏன்னா இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாகவே போயிட்டுருக்கு. பெண் பிள்ளைகள்லாம் இன்றைக்கி படிக்கிறோம், வெளியே வந்துட்ருக்கோம். ஸோ வந்து சொத்து கொடுக்கணுமா, இல்லாட்டி வந்து சீர்வரிசை கொடுக்கணுமா, இல்லாட்டி ரெண்டுமே ஆட்டை போட்டுட்டு உட்காந்துக்கலாமா, இப்படி வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதை பார்க்குற ஆண்கள், அண்ணன்கள், தம்பிகள்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக தான் அதை பார்ப்பாங்க. அதுக்கு நடுவில் இந்த ட்ரோலர்ஸோட வேலை வந்து ரொம்ப அழகான ஒரு வேலை உண்மையிலே. அப்போ நகைச்சுவைங்கிறது வந்து மற்றவங்களோட மனசை வந்து புண்படுத்தாமல் போடுறத வந்து நாங்களே வரவேற்க தான் செய்கிறோம். உண்மையை சொல்லணும்னா அது ரொம்பவும் ஹர்ட் பண்ணாமல், ரொம்பவும் வந்து நேரடியாக வந்து தனிப்பட்ட ஒரு மனித உணர்வை வந்து காயப்படுத்தாமல் அப்படி அழகாக கிண்டல் பண்ணப்படுறதை வந்து ரசிக்கத்தான் செய்கிறோம் நாங்களும் ஒரு வகையில் பார்த்தா. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா என்னோடய சேனலில் என்னோடய பழைய விஷயங்கள், கதைகள்லாம் வந்து பார்த்துட்ருந்தீங்கன்னா வந்து நிறைய காலகட்டங்களில் வந்து கடந்து போகிறதுக்கே வந்து நகைச்சுவை உணர்வுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. அப்படிப்பட்ட நகைச்சுவை உணர்வு இல்லைன்னா உயிரோடு இருந்துருப்போமாங்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். நான் சில இன்சிடென்ட்ஸ் அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் மற்ற வழக்கறிஞர்களை வந்து கிண்டல் பண்ணிட முடியாது, திரும்பவும் கேஸ் போடுறேம்பாங்க. ஆனால் எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க, வழக்கறிஞர் நண்பர்கள் இருக்காங்க. அவங்களோட சூழ்நிலையெல்லாம் நான் பார்க்கும்போது, என்னோடய வழக்குகள்லாம் நடந்துட்டுருக்கும் போது, திருநெல்வேலி நீதிமன்றத்துக்கு வளாகத்துக்குள்ளே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. எனக்கு எங்கே போனாலும் நான் என்ன வர்ஷிப் பண்ணுவேன்னா வந்து எங்கே போனாலும் உடனே வந்து எனக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் உடனே வந்து அம்மா பராசக்தி அப்படின் தான் வரும், சந்திரமாரி அப்படின்னு சொல்லி என்னோடய ஊரை சேர்ந்த ஒரு தெய்வ வழிபாடும். எங்கே போனாலும் பராசக்தி பராசக்தின்னு பாரதி மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அம்மா பராசக்தி அப்படின் தான் நான் கும்பிடுவேன். அப்போ வந்து அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் சில சமயம். ஏன்னா எப்படியும் என் கணவர் எங்கேயாவது பார்த்துட மாட்டோமா, அவர் எங்கேயாவது நின்றுட்டுருப்பாரா அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஒரு 11 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்களே. அதுவும் என் நம்மளோட வழக்குன்னு வரும்போது லைனாக ஒரு ஒரு வழக்காக வரும். ஒரு 11 மணி, 11:30, 12 மணி ஆகும் நம்மளோட வழக்கு வர. நம்ம ஒரு 11:30 மணிக்கு கோர்ட்டுக்கு போனால் கூட போதுமானதாக தான் இருக்கும். ஆனால் நான் 9:30 மணிக்கெலாம் போய் கோர்ட்டில் உட்காந்துப்பேன். எங்கேயாவது இவர் வராரா, எங்கேயாவது நம்ம பார்க்குறதுக்கு ஒரு வாட்டி பார்த்து ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி 9:30 மணிக்கெலாம் போய் உட்காந்துப்பேன். அப்போ நிறைய விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருந்தேன். கெட்ட விஷயம், என்னோட டேட்டாவும் கூட சீரியஸான ரிசர்ச் ஒரு உதவி பேராசிரியாகவும் சில விஷயங்களை வந்து கவனிச்சுட்டு இருந்தேன் நான் உட்காந்து. அதே சமயம் நகைச்சுவை உணர்வோட ஒரு மனுஷியாக வந்து என்னோடய வழக்கை சந்திக்கும் போது பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த கோயிலில் போய்ட்டு அம்மா பராசக்தி அப்படின்னு தான் எனக்கு உடனே வாயில் வரும். அப்போது நம்ம அவரோட வடிவேல் அவர்களுடைய ஒரு காமெடி வரல பாரு, இது வந்து நேற்று குடித்த போதை தெளியாமல் மாரியாத்தா கோயிலில் வந்து முருகனை கும்பிடுதான் அப்படின்னு ஒரு காமெடி இருக்குது. அப்புறம் ஒன்று, ஆமாம் இது வந்து மாரியாத்தா தான் அப்படின்ட்டு போவார். அது மாதிரியான நகைச்சுவை. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழக்கறிஞர் நண்பர் இருக்கார், அவர் வந்து இந்த கிளைண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க வழக்குகளில் வந்துச்சு, இதெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம், ஆனால் இந்த நகைச்சுவை உணர்வு அவருடைய அந்த சில நகைச்சுவை ஞாபகம் அடிக்கடி வர்றதுனால தான் வந்து அதை கடந்து போக முடியுது. ஸோ நகைச்சுவைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல வரேன். நான் தான் நினைக்கிறேன் என் வீட்டில் வந்து ஒரு இலவே விழுந்தால் கூட இந்த மனுஷனை சிரிக்க வச்சுருவாரு அப்படின்னு நான் நினைப்பேன்.
சில நேரங்கள் அவ்வளோ பெரிய வழிகளை, அவ்வளோ பெரிய வேதனைகளை வந்து, எனக்கு சாதாரண விஷயம் இல்லைங்க, ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஒரு எஃப்ஐஆர் இது மாதிரியான வழக்குகள், விவாகரத்து வழக்குகள்னு போகிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இதை கடந்து போக வைக்கிறது வந்து அவருடைய காமெடி தான். ஒரு வளாக நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் வந்து என்னை எடுத்துகிட்டு போனது வந்து நான் அவர்களுடைய வடிவேல் அவர்களுடைய நகைச்சுவை தான். அப்புறம் இந்த கிளைண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு தகவலையுமே வந்து வழக்கறிஞர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்போ வழக்கறிஞர் உட்கார்ந்து திட்டிகிட்டு இருப்பார். எனக்கு நல்ல ஒரு நண்பர் சிவான் ஒரு வழக்கறிஞர் இருக்கார். அவர் வந்து, நீங்கள் அப்போவே சொல்லியிருக்க வேண்டாமா, இவங்க ரொம்ப ஹாட்டாக அந்த டாபிக் போயிட்டுருக்கோம், அதுவும் திருநெல்வேலி ஊர்லலாம் கோட்டு வளாகத்துக்குள்ளேயே அவனை தூக்கம் வெட்டுவோன்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் உண்மை, யார் சொன்னாலும் சொல்லிட்டு ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு எம்எல்ஏ கேஸ் போட்டாலும் சரி, நான் கவனித்த விஷயம், நான் சாட்சியாக சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம் அது. நீதிமன்ற உலகத்துக்குள்ளே வந்து வழக்கறிஞர்கள்கிட்டே சொல்லுவாங்க, பாருங்கள் சார் கேஸ் வந்தால் பாருங்கள், இல்லாட்டி வளநாட தொகை தூக்கிட்டு போய் அறுத்துருவோம் அவனை அப்படிம்பாங்க. இப்படியே பேசுவாங்க, வளாகத்துக்குள்ளே இருந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அவள் வந்து அந்த பர்டிகுலர், நான் மற்ற வழக்கறிஞர்களை சொல்லலை, அவரோட நண்பர், எனக்கு அந்த தைரியம் இருக்குது, அதனால் தைரியமாக சொல்லலாம், என் நண்பரை வந்து சொல்லலாம். ஸோ வந்து இவர் நின்றுட்டுருக்க வந்து இவர் கேள்வி கேட்டுட்ருப்பார், நீங்கள் இந்த தகவலெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லையே நீங்கள், அப்போ ரொம்ப ஹாட்டாக டாபிக் போயிட்டுருக்கோம். அதை பார்த்துட்டு எனக்கு அந்த ஆடு திருடின வழக்கில் சொல்லு, சொல்லித்தான் பாரு அவருக்கும் புள்ளைக்குட்டி இருக்கா இல்லையா, அவருக்கும் பிள்ளைக்குட்டி இருக்கா இல்லையா, சொல்லு நீ சொல்லித்தான் வாரேன் அப்படிங்கிற மாதிரி எதிர்த்தரப்பு நின்றுட்டு சொல்கிற மாதிரியே இருக்கும். அது மாதிரி நிறைய நேரங்களில். அப்புறம் இந்த திருநெல்வேலியில் வந்து நாங்கள் இந்த சமூக அக்கறையோடு வந்து இந்த கொரோனா சமயத்துலேயும் சரி, இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து என்ன பண்ணுவோன்னா, ரெட் கிராஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வாலண்டியரிங் பண்ணிகிட்ருப்போம். இந்த பிள்ளைங்களோட சேர்ந்து ஒரு உதவி பேராசிரியருங்கிற அடிப்படையிலையும் சரி, சாதாரண ஒரு வாலண்டியருங்கிற அடிப்படையிலையும். அப்போது இந்த இளைய தலைமுறை வட்டத்தோடு எனக்கு பழகக்கூடிய, இல்லாட்டி அவங்கள மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய கிடச்சிது. அப்போல்லாம் வந்து திருநெல்வேலி கலெக்டருவே வந்து நேரடியாக வந்து அந்த ரெட் கிராஸ் எங்களோட தலைவர் வந்து இருக்கார், அவர்கிட்டலாம் வந்து பேசி கொஞ்சம் பார்த்துக்கோங்க சில விஷயங்களை அப்படின்னு சொல்லும் போது சொல்லுவோம், நாங்கள் வந்து அப்ரெண்டிஸுகளா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அவங்க சொல்லுவாங்களே அப்ரெண்டிஸுகளா, ஏன்னா சில சமயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபண்ட்ஸ் எங்களுக்கு கரெக்டாக வந்து சேராது சம்டைம்ஸ், அந்த பசங்கள்லாம் இன்னும் கொரோனா டைம்லலாம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், அதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமெல்லாம் வந்து கடந்து போகிறதுக்கு வந்து நகைச்சுவை உணர்வு இல்லைன்னா முடியவே முடியாது. கொரோனா டைமில் வந்து நிறைய பரியல் பண்ணினாங்க, இந்த பசங்க வந்து நிறைய பரியல்ஸ் பண்ணாங்க, ஏன்னா குடும்பம் வந்து அதை வந்து பரியல் பண்ண முடியாது. அப்போ யார் பண்ணுவானா, சமூக ஆர்வலர்களும் இது மாதிரியான ஆட்களும் தான் வந்து அந்த பரியல்ஸை பண்ணாங்க. அப்போ உடனடியாக ஃபண்டு வந்து கிடைக்காது, சம்டைம்ஸ் சாப்பாடு கூட வந்து இவங்களோட ஓன் ஃபண்ட்ஸில் இருந்தெல்லாம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம், இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து பார்க்கணும். சில டாக்டர்ஸ்க்கெலாம் கூட வந்து அவங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும், அவங்களோட லஞ்ச் அலவன்ஸு, அவங்களோட சாப்பாடு அலவன்ஸ்க்கெலாம் டாக்டர்ஸ் வந்து எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அது மாதிரி ஒரு கொரோனா வார்டில் ஒரு 1 week போய் வேலை பார்த்தேன், ஒரு இளம் டாக்டர் வந்து 9:30 சாப்பாடு அவரோட இதில் வைக்கலைன்னு ஒரு கேட்குறதுக்கு ஒரு கூச்சப்பட்டுட்டு வெளியே போய் 9:30 போய் வெளியே அலைஞ்சு திரிஞ்சு ஒரு 2 kilometers 3 kilometers ட்ராவல், ஏன்னா கிராமங்கள் இல்லையா, போய் 3 kilometers வந்து போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டார். நான் நேரடியாகவே சத்தம் போட்டுட்டேன், என்னோட சின்ன பையனாக தான் இருப்பார், நீ என்ன டாக்டர்னா பெரிய இவன் நான் இன்னும் சோறு திங்க முடியாதா உன்னால் ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால் நான் அப்படியே சத்தம் போட்டுட்டேன், நீ என்ன கவர்மெண்ட் டாக்டர்னா சோறு இல்லைனா வந்து கேட்க முடியாதா, கொஞ்சம் கொண்டுட்டு வந்து தாங்கக்கான்னு சொன்னால் உனக்கு என்ன குறைஞ்சிர போயிடுது, நைட்டு 9:30 3 kilometers ட்ராவல் பண்ணி உன்னை போய் திங்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி நான் கோவமே பட்டுட்டேன். வருத்தமாக இருந்தது சீரியஸாக. அப்போது சில இடங்களில் வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க, அது மாதிரி நிறைய இடங்களில் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப ஒரு ஹைலி என்ன சொல்கிறது, கோபம் வரக்கூடிய விஷயம், சென்சிட்டிவான விஷயமெல்லாம் சாதாரணமாக கடந்து போகிறதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு வந்து நகைச்சுவை வந்து ரொம்ப பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணும். அப்போ வந்து நான் உன்னை சொல்லலை, அவனை சொன்னேன் அப்ரெண்டிஸுகளா வேலையை ஒழுங்காக பாருங்கள் அப்ரெண்டிஸுகளா அப்படின்னு அந்த டீமோட வேலை பார்த்தது,
அதுக்கப்புறம் வந்து சில சமயம் எங்களுக்கு ஃபண்ட்ஸ் சரியாக வராதுன்னு சொன்னல, அப்போ வந்து அந்த அரசு நினைக்கிறேன் அந்த படம் பேர், அதில் வந்து அவர் சொல்லுவார் அழகாக, ஆமாம் என்ன ஏதோ பஞ்சப்பிடி உண்டு கட்டிக்கு தயிர் சாதுக்கு தானே சார் வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி ஓட்டுறது. அதான் எங்களோட ரெட் கிராஸ் கேட்டு நாங்கள் சொல்லுவோம், ஆமாம் உங்கள் கலெக்டர் என்ன பண்ணார், சும்மா உண்டை கட்டிக்கு தயிர் சாதுக்கு தானே வாலண்டியர் வாலண்டியர் வேலை பார்த்தாரு, நாங்கள் ஏதோ அப்ரெண்டிஸுக்கெலாம் இருக்க போய் வேலை பார்த்துட்ருக்கோம், உண்டை கட்டிக்கு தயிர் சாதுக்கு தானே சார் நீங்களாம் வேலை வாங்கினீங்க, ஏதோ பஞ்சப்பொடி பைனப்பொடியெல்லாம் கொடுத்துட்ட மாதிரி வாய் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சில நேரங்களில் கோபம் வரும். ஏன்னா நானாவது ஒரு பெண் பிள்ளை, பெண் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பரியல் வரைக்கும்லாம் நம்ம போக மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆனாலும் வந்து ஒரு ஒரு சில வேலைகள் செய்ய முடியும். அந்த நம்ம கூட வேலை பார்த்து கொண்டு இருக்கிற அந்த தம்பிகள் அவங்களுக்கெல்லாம் வந்து சில விஷயங்கள் கிடைக்கலங்கிறப்போ வந்து சில விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப கோபம் வரும். அப்படி கோவம் வரும்போது அவங்கக்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும், கலெக்டர்கிட்ட போய் சார் எங்களுக்கு ப்ராப்பராக இன்னும் ஃபண்டெல்லாம் எதுவும் வந்து சேரல சார், ஒரு டீ கூட நீங்கள்லாம் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க சார்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ அவங்கக்கிட்ட அதை நம்ம எப்படி சொல்கிறது? அதை அழகாக சொல்கிறதுக்கு வந்து நகைச்சுவை ரொம்ப உதவியாக இருந்தது, அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து நகைச்சுவை வந்து ரொம்ப உதவியாக இருந்தது. அப்போது அந்த அந்த டைலாக்லாம் அடிக்கடி சொல்லுது, ஆமாம் ஏதோ வந்து பஞ்சப்பொடி பைனப்பொடிலாம் கொடுத்துட்ட மாதிரி உண்டை கட்டிக்கு தயிர் சாதுக்கு தானே சார் நீங்களும் வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நகைச்சுவைங்கிறது வந்து நகைச்சுவை மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லா துறைகளையுமே வந்து முக்கியமாக இந்த கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் மனிதவளம். ஒரு மனிதவள ஆராய்ச்சியாளராக கூட நான் வந்து சொல்கிறேன், ஆராய்ச்சினா உடனே நான் மனுஷ மேலே ஆராய்ச்சி பண்ணுறேன்னு அதுக்கும் ஏதாவது ஒரு கேஸ் இதுன்னு கிளப்பாதீங்க. என்ன சொல்கிறது, எப்படி வந்து நம்மளோட திறமைகள் நாலேஜ் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது, நம்மளோட திறமைகள் எப்படி மேம்படுத்துகிறது அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய ஜாம்பவான்களை துளைத்து விட்டோம் நிறைய துறைகளில். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போ நல்லா பாடுறவங்கனா எஸ்பிபி சார் இறந்து போயிட்டாங்க, எங்கள் நாகுநேரி தொகுதியில் வந்து எங்களோட வசந்தகுமார் எம்எல்ஏ இறந்து போயிட்டார். ஸோ நம்ம அந்தந்த துறை சார்ந்த ஜாம்பவான்களை வந்து தொலைச்சிட்டோம் இந்த கொரோனா டைமில், நிறைய ஜாம்பவான்களை தொலைச்சிட்டோம். நமக்கு சொல்லி கொடுக்க ஆட்கள் இல்லை, நம்மளோட மனித வளம் மங்கி கொண்டு இருக்கிறது, தமிழகத்தின் மனித வளம் மங்கி கொண்டு இருக்கிறது. உண்மையிலே சொல்லணும்னா அந்த திறமைகளை இன்னும் நம்ம வந்து மெருகேற்றி கொள்வதற்கோ அதை எப்படி மெருகேற்றி கொண்டுட்டு போகணும்னு சொல்கிறதுக்கான ஆட்களோ ரொம்ப குறைவாக குறைஞ்சிட்டே போயிட்டுருக்காங்க. இன்னும் நம்ம அதை பெட்டராக கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஆப்டாக பண்ணுங்கள், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. தமிழான்னு நினைக்கிற ஒரு யூடியூப் சேனல், அதெல்லாம் வந்து பங்கப்பிரி பங்கப்பிரி அப்படின்னு போடுற அந்த ட்ரோல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் கூட வந்து அதுலேயும் வந்து ஒரு நகைச்சுவை தானே, ஒரு ட்ரோல் தானே போடுறோம் அப்படிங்கிற அடிப்படை இல்லாமல் அதை இன்னும் கூட கொஞ்சம் நுணுக்கமாக கவனம் செலுத்தி எந்த மாதிரியான நகைச்சுவை வந்து எப்படி கரெக்டாக ஆப்ட் ஆகும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அழகாக கூட பண்ணலாம். ஒரு ட்ரோல் தானே அப்படின்னு நினைக்கிறாமல், ஏன்னா நான் திரும்பவும் ஒரு பர்டிகுலர் ஷோ வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலை, ஆனாலும் வந்து சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, மக்களுடைய கருத்து எப்படி இருக்குது. நான் அந்த ப்ரோக்ராம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நான் நிறைய நாள் யோசிப்பேன், நம்ம சொத்து நம்ம கேட்குறோம், இதில் என்ன ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது அப்படின்னு ஒரு அடிப்படையிலே தான் இருந்தேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, அது எப்படி அழகாக கேட்கணும், அந்த பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம் வந்து எப்படி நம்ம அழகாக கேட்கணும் அதை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அது மாதிரி நிறைய நேரங்களில் நிறைய ஷோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது, ஈவன் பிக் பாஸ் கூட வந்து யாருமே பார்க்காத எதிர்ப்புகள் நிறைய இருக்கிற ஒரு ஷோனாலும் கூட அதில் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் வந்து நிறைய என்னை இம்பேக்ட் பண்ணுச்சு, யோசிக்க வச்சுச்சு. கனெக்டிவிட்டி அப்படின்னு ரீசெண்டாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஒரு ஷோவை பார்க்கும்போது, தற்செயலாக நான் டிவி பார்க்குறதே இல்லை, தற்செயலாக வந்து ஒரு க்ராஸ் பண்ணி போகும்போது ஒரு ஷோவை பார்க்கும்போது அவங்களுடைய கதை வந்து எனக்கு கனெக்டட் ஆகலை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. கனெக்டிவிட்டி அப்படின்னா, இப்போ உலகத்துலேயே ஒரு 10 கதை தாங்க இருக்குது, நம்மளை சுற்றி ஒரு 10 கதை தான் இருக்குது. என்ன மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிராமத்துலேருந்து வந்து ஒரு விவாகரத்து கதை, இல்லைனா வந்து ஒரு காதல் கதை, ஒரு சண்டை கதை அப்படின்னு ஒரு 10 கதை தான் இருக்குது. எல்லார் வாழ்க்கைக்குள்ளேயுமே இந்த ஒரு 10 கதை தான் வந்து சுழன்று வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த 10 கதைக்குள்ளும் யார் வந்து நமக்கு நெருக்கமானவர்கள் ஆவாங்கன்னா, நம்மளை மாதிரியே பாதிக்கப்பட்டவன், நம்மளை மாதிரியே ஒரு கதை உள்ளவன், அவன் தான் வந்து அதை புரிஞ்சுக்க தன்மை இருப்பான், அடுத்தவன் அவனுக்குமே அது புரியாது.
எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் எவ்வளோ தான் போய் அழுதாலும் சில பேருக்கு வந்து அந்த கனெக்டிவிட்டி இல்லை, அந்த கதையை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்க கண்டிப்பாக நம்மளை ரொம்ப மோசமாக கிண்டல் பண்ணுவாங்க, ரொம்ப பயங்கரமாக நம்மளை வந்து ஓட்டிகிட்ருப்பாங்க. இது எல்லாமே நடக்கும். அதனால தான் இந்த உலகம் பேசுவோம், இதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கதை புரியாது, கதை புரியாமல் நம்மளை என்ன வேணால் பேசிகிட்ருப்பாங்க, என்ன வேணால் சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம மதிப்போ மரியாதையோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட வேலையை பார்த்துட்டு நம்ம போகலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம புரிந்து கொள்கிறதுக்கு பொது ஊடகங்கள் எல்லாமே வந்து ஊடகங்களில் ஒளிபரப்பக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அதை பார்த்து நம்ம வந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போது இது சில சென்சிட்டிவான விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம பேசும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது அதிகப்படியான கோபம் வந்து வரும். எனக்கு சின்ன வயசில் ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வந்துச்சு. இல்லை, டிவி பார்த்துட்டு இருக்கும்போது எத்தனை வீட்டில் வந்து அப்பா மூஞ்சி பார்க்குறது, தம்பி மூஞ்சி பார்க்குறது, சொத்து கேட்க அந்த டைலாக்ஸ்லாம் பேசும்போது இதெல்லாம் நடந்திருக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே நடந்திருக்கும் மேக்ஸிமம். நான் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது சொல்கிறேன். என்னோடய பெரிய தம்பி வந்து கூட நடந்த இன்சிடென்ட், ரெண்டு பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். சீரியல் எப்போது தூர்தர்ஷன் அப்போ இருந்துச்சு. தூர்தர்ஷன் தான் நிறைய பார்த்துட்ருப்போம். தூர்தர்ஷனோட ஒரு சீரியல், அதில் வந்து ஒரு அக்கா ஒரு தம்பி, அந்த தம்பிக்கிட்ட வந்துட்டு அந்த அக்கா வந்து பேசுவாங்க, நான் வந்து என் வீட்டுக்காரருக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலான் இருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் காசு, நான் நிறைய பைசா சேர்த்து வச்சிட்டேன், நான் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டது காசு மட்டும் தேவைப்படுது, அதை கொஞ்சம் கொடுத்தனா நல்லாயிருக்கும்டா தம்பி அப்படின்னு கேட்பாங்க. இவனே எவ்வளோ வச்சுருக்கேன், எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்பான். வண்டியோட விலை வந்து 50,000 ரூபா, நான் ஒரு 10,000 ரூபா வச்சுருக்கேன், நீ கொஞ்சமாக ஒரு 40,000 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 40,000 ரூபா கொஞ்சம் காசான், 10,000 ரூபா கொஞ்சம் காசான்னு சொல்லி ஒரு சண்டை நடக்கும் அந்த சீரியலில். உடனே என் தம்பியை மூஞ்சி இப்படி பார்த்தா, இது நடந்துச்சு, நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது நடந்துச்சு, இப்படி பார்த்தான். நானும் உடனே இப்படி பார்த்தேன், ஐயோ நான் உடனே இப்படி வந்து நான் இப்போ நீ நினச்சிட்ருக்கியா அப்படின்னா, உடனே வந்து எங்கள் அம்மாகிட்ட போயிட்டு நாலு பின்ன இப்படி வந்து உன் புள்ள நின்றுச்சுன்னு வச்சுக்கோயே, நடக்கதே வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு ஒரு குட்டி அழகான ஒரு சண்டை. ஆமாம், இவங்ககிட்ட தான் இப்போ நாங்கள் வந்து இப்போ கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நின்ன ஒரு குட்டி இன்சிடெண்ட் வந்து நடந்தது. ஸோ கண்டிப்பாக ஒரு டிவி ஷோன்னு வரும்போது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து சின்னதாக இருக்கும். அப்போ மறுநாள் ஒரு ட்ரோலை பார்க்கும்போது என்ன ஆகுனா, அந்த இடத்துல ஒரு நகைச்சுவை உணர்வு வந்து அந்த சென்சிட்டிவ்னஸ் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து குறைச்சிருது மறுநாள். அதனால் நீங்கள் ட்ரோல் போடுற ஆட்கள் வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலை வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஒரு வேலை, டக்குன்னு ஒரு ட்ரோலை போட்டுவிட்ருணும். நமக்கு அந்த டிஆர்பி மாதிரி யூடியூபுக்கு ஏதாவது ஒரு டிஆர்பி வச்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, அதை பற்றிலாம். ஸோ அந்த ட்ரோலை போட்டுருணும் அப்படின்லாம் நினைக்காமல் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பேசுகிறதுக்கு ஆப்டாக வந்து அது கவுண்டமணி அவர்களுடைய நகைச்சுவையாக இருக்கட்டும், இல்லாட்டி யாரோட நகைச்சுவையாக வேணால் இருந்துட்டு போட்டோம், அது எப்படி வந்து ஆப்டாக வந்து அதை மேட்ச் பண்ணுறது, அவங்களோட பேசுகிற விஷயத்த கூட எப்படி வந்து அதை மேட்ச் பண்ணி பண்ணுறது, அதிலெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் குறை சொல்லலை, ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, சீக்கிரம் ட்ரோலை போட்டுருணுங்கிற அவசரம் எல்லாருக்கிட்டேயுமே இருந்திருக்கு. அது தாண்டி வந்து இன்னும் அழகாக, இன்னும் கொஞ்சம் ஆப்டாக வந்து எந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க அப்படிங்கிறத வந்து மேட்ச் பண்ணி நம்ம போட்டோன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி.